Royal Romantic. செல்ல பாண்டியன் பேசுகிறேன். பைபாஸ்லேருந்து, பைபாஸோட காலவாசிலேருந்து வரேன். இந்த சர்வரக்ஷன் நியூமராலஜி கேள்விப்பட்டு இங்கே வர்றோம். அது எப்படி கேள்விப்பட்டோம்னா, எங்கள் அக்கா பையன், என்னோட கூட பிறந்த அக்கா பையன் வந்து என் பேத்தியை பார்க்க வந்து டயத்தில் பாப்பாவுக்கு பேர் வச்சாச்சான்னு கேட்டான். இல்லை வச்சாச்சு, ஆனால் வந்து பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐயர் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னேன். இந்த மாதிரி சார்ட்ட போங்க, நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக அவங்க வந்து பார்த்து இது பண்ணி கொடுப்பாங்க சித்தி. அது அப்புறம் இது பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு இப்போ வரைக்கும் நல்ல திருப்தியாக இருக்குது. அதெல்லாம் வச்சு தான் அவன் வந்து ஒரு 10-15 பேருக்கு நாங்கள் இங்கே தான் பேர் வச்சுருக்கோம். நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம், எந்த குறையும் இல்லாமல் எல்லா செல்வத்தோடையும். அவங்க சொன்ன மாதிரி எல்லா 16 செல்வத்தோடையும் 15 செல்வத்தோடு நல்லா குறையில்லாமல் இருக்கும்னு சொல்லி சொன்னான். அதை வச்சு தான் இப்போ என் பேர் எனக்கு பேர் வைக்க வந்திருக்கோம். இப்போ பார்த்தபோது எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப எங்களுக்கு திருப்தியாகவும் மனத்துக்கு ஒரு அமைதி கொடுத்த மாதிரியும் இருக்குது. ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதாவது மற்றவங்க, அதாவது நியூமராலஜினா என்னென்ன விளக்கங்கள், விளக்கங்கள்லாம் யாரும் சொன்னதில்லை. ஒரு ஒரு பேருக்கு ஒரு பின்னாடி ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னதில்லை. இவர் சர்வரக்ஷனில் வந்து ஒரு பேருனா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஒரு தெய்வீகம் இருக்குது, ஒரு வெற்றி இருக்குது, ஒரு செல்வம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, இப்படி மாதிரிலாம் சொல்கிறது எங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது, ஒரு திருப்தியாகவும் இருக்குது. ஆனால் பேர் தான் வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையவே இவ்வளோ தூரம் மாற்றுங்கிறது இப்போதான் புரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அது. அப்போ நம்ம பேரை கூட மாற்றிடுவோமா அப்படிங்கிறது என்ன வருது எங்களுக்கே கூட ஒரு எண்ணம் வருது. ஆனால் இவ்வளோ வயசுக்கு அப்புறம் மாற்ற முடியுமான்னு கேட்டோம். ஆனால் அதுக்கும் ஐயா சார் வந்து நீங்கள் கண்டிப்பாக மாற்றுறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் மாற்றலான்னு சரி வீட்டில் நம்மளும் மாற்றிடுவோம் அப்படின்னு ஒரு ஆசையாக என்னத்தோட கிளம்புறோம். நன்றி நன்றி.